ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै गुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिवेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः को नाम बन्धः कथमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः को सावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् புக்கு இருக்கோ பேஜ் நம்பர் 85 விமோடஸ்ய தமசா विवेकाभावद्भै स्फुरति भुजगे रज्जुदिषणा ततोऽन्नर्थव्रातो निपतति समादातुरधिकः ततो यो यो सद्ग्राहः सहि भवति बन्धशृणुःसखे बन्धशृणुःसखे अखण्डनित्य अद्वयबोधशक्त्या स्फुरन्तात्मान अनन्तमैभवम् अनन्तवैभवम् समावृणोत्यावृतिशक्तिरेषा तमोमयिराहुरिवार्कबिम्बम् अप्पो नम्बर् 138 139 इप्पो पडिच्चोम् पोन क्लास्ल वन्दु 138 படிச்சு முடிச்சோம் அப்போ 7 கேள்வி சிஷ்யன் அழகா கேட்கிறார் அதுல வந்து குரு வந்து முதல் 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போன கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 3வது கேள்விக்கும் பதில் சொல்லி முடிச்சாச்சு என்னெல்லாம் அந்த கேள்வி ஞாபகப்படுத்திட்டோம்னா அனாத்மா என்றால் என்ன அதுக்கப்புறம் பரமாத்மா என்றால் என்ன அதுக்கப்புறம் கோ நாம பந்தகா எது பந்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து முடிச்சோம்
அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ண போறாருங்கிறது வந்து இந்த 139 144 மட்டும். அந்த பந்தம் எப்படி வந்தது, கதம் ஏஷ ஆகதஹ, அந்த பந்தமானது எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அப்போ போன கிளாஸ்ல வந்து ஒரு முக்கியமான ரெவலேஷன் நமக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? என்னது அது அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, துன்பம், துயரம், துக்கத்துக்கு என்ன காரணம்ங்கிறத பார்த்தோம். காரணம் மட்டும் பார்க்கல, அதற்கு என்ன சொல்யூஷனுங்கிறது பார்த்தோம், கரெக்டா? அப்போ நமக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய விஷயமோ இல்லை என்னுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, உற்றார் உறவினரோ, ஆஃபீஸோ, இது எல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு டிரைவ் பண்ணி நம்ம வச்சுக்கணும், கரெக்டா? ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நம்ம சொன்னோம் இல்லையா, எது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அஜ்ஞானத்தை ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்னு டிஃபைன் பண்ணுறோம், கரெக்ட்? அஜ்ஞானத்திலேருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசமானது சேர்ந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். அதோடைய விளைவாக மனசில் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது இந்த விஷயம் அப்படின்னா, மனசில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், காம குரோதாதிகள் வந்து இதுக்கெல்லாம் ஒரு இந்த பிரச்சனைக்கு வெளிமுகமாக வருது வந்து இந்த காம குரோதாதிகள், எனக்கு வரக்கூடிய கோபம், எனக்கு வரக்கூடிய ராகத்வேஷம் அப்படிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், கரெக்டாக? அப்போது பொதுவாக நம்ம இத்தனை நாள் பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டம்தான் சம்சாரம்னு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆச்சாரியர் நம்மளை எங்கே கூட்டின்னு போகிறோன்னா, அந்த விஷயத்துக்கு எது காரணம், அதுக்கு எது காரணம், இப்படி நீலக்க நம்ம கேட்கறதுக்கு ஒரு விஷயம், ஒரு ருச்சி இருக்கும், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு. அப்படி எனக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான துக்கம், துயரம், என்னெல்லாம் எனக்கு கஷ்டங்கள் இருக்கோ, இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பந்தம்தான் காரணம்ங்கிறார், அத்தியாசம்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார், கரெக்டா? அப்போ எங்க எது அத்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எங்க எது மிஸ்டேக்கோ, எது எரரோ அதை பார்த்தோம், கரெக்ட்? ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு நார்மல் காரியத்திலே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, அந்த தப்பை வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், அந்த தப்பை வந்து சரி பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவோம், எங்க தப்பு பண்ணோங்கிற அனாலிசிஸ் பண்ணுவோம், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடு நம்ம ஒரு சாதாரணமான கர்மத்துல நடைமுறை வாழ்க்கையிலேயே பண்ணுவோம். ஆனா இருக்கிறதுலே ஹையஸ்ட் எரர் மிஸ்டேக் எது அப்படின்னா, எங்க தப்பு பண்ணியிருக்கான் பாருங்க, செல்ஃப் எரர், நான்கிற விஷயத்துல தப்பு நடந்திருக்கு, நான்கிற விஷயத்துல தவறான எண்ணமானது ஏற்பட்டு ஜென்மா போயின்னு இருக்கும். இன்னொரு பியூட்டி என்னன்னா, அந்த தப்பு தப்புன்னே தெரியல, அந்த தப்பு தப்புன்னு தெரிஞ்சிருந்தா கூட என்ன சொல்யூஷன் தெரியல, எதை 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 என்ன என்ன பண்ணினா நமக்கு இது சரியாகுமா, அது சரியாகுமா அப்படின்னு கண்டினியூஸா தேடி, அந்த தப்பை சரி பண்றோங்கிற தேடுதல இருக்கோன்னே தெரியாம எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன தேடின்னு இருக்கோம்னு தெரியல, என்ன எதை நோக்கி போயின்னு இருக்கோம்னு தெரியல, ஆனா எல்லாமே ஏதோ விதமா சரியாயிடணுங்கிற எதிர்பார்ப்பு மட்டும் கண்டினியூஸா இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அல்ல, அந்த அந்த தேடுதலுக்கெல்லாம் முடிவு கூறுற மாதிரி இந்த டாபிக்கே வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வேதம் சாஸ்திரம் நம்மள என்ன பண்றது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்திலேருந்து தெரிஞ்சதை குவாலிஃபை பண்ணி ஃபர்தரா அதோடைய மூல காரணம் என்ன, இது எதனால வந்தது, இது எதனால வந்ததுங்கிற டோட்டல் ரூட் காஸ் கொண்டு போய், எனக்கு எப்பவுமே ப்ராப்ளமே ஏற்பட்டதில்லை அப்படின்னு ஞானத்தினால முழுமையா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல, ப்ராப்ளத்தை என்ன பண்றது, டிசால்வ் பண்றது, கரெக்டா? அதுதான் டோட்டல் டெக்னிக். அப்போ சாதாரணமாகவே நமக்கு ஒரு விஷயம் தவறாக நமக்கு படுறது. அப்போ இந்த இடத்துல எங்க தப்பா பட்டிருக்கு, என்ன பத்தின விஷயத்துல தப்பா பட்டதுனால அனர்த்தகா விராத்தகா அப்படின்னு சொல்ற, யாது ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட அனர்த்தமான விஷயம், அல்லது எல்லா விதமான கஷ்ட நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டு அந்த அந்த விஷயத்துல அதுதான் துக்கம், அதை எப்படி தீர்க்கணும்னு அந்த சம்சாரத்துல விழுந்துருக்கேன். அப்போ இந்த சம்சாரம்ங்கிறது வந்து இத்தனை நாள் சொன்ன இந்த துக்கம் சம்சாரம் அல்ல, இந்த துக்கத்துக்கு மேலாக நான் பந்தப்பட்டிருக்கிறேன், அல்லது நான் அனாத்மா,
நான் இந்த சரீரம் அப்படிங்கிற எண்ணம் பந்தம், அந்த பந்தம் தான் காரணம், அந்த பந்தத்தை தான் அத்தியாசம்னு சொல்லுவோம். கரெக்டா? அதுல நம்ம பந்தப்பட்டிருக்கோமே, அதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். போன கிளாஸ்ல ஒரு அறிமுகத்தை பார்த்தோம் இல்லையா, அதற்கு என்ன வழி? ஒரே வழிதான், ஞானத்தை தான் அடைக்க முடியும். அப்போ ஞானத்துல வந்து நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நீங்கிறது அப்படின்னா அதற்கு என்ன? அப்போ பந்தம் தான், பந்தத்துக்கும் ஞானத்துக்கும் எப்படி சம்பந்தம்ங்கிறது வந்து ஹிண்ட் பண்ணார் அஜ்ஞான பிராப்தா அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த பந்தத்துக்கு எது மூல காரணமா? நான் என்னை பற்றின தவறான எண்ணம் ஏற்படுறதுக்கு எது காரணமாக இருக்கிறதுனா என்னை பற்றின அறியாமை தான் காரணம். அப்போ அந்த அறியாமை எப்படி நீக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த அறியாமை நீக்கிறதுக்கு அகெய்ன் ஒரே வழி தான். எப்படி இருட்டான அறையில் இருட்டை நீக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வெளிச்சத்தை போட வேண்டும். ஏதோ ஒரு வெளிச்சம், தீபமோ விளக்கோ இல்லை லைட்டோ இல்லை ஜன்னலை திறக்கிறதோ, இருட்டை நீக்கிறதுக்கு வெளிச்சம் ஒன்றுதான் எப்படி வழியோ, இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமான அஜ்ஞானத்துக்கு நீக்கிறதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னது? ஞானம். அந்த ஞானத்தினால எல்லா விதமான பந்தங்கள் நீங்கி அந்த பந்தத்திலேருந்து ஏற்படக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஷனும் எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்கிவிடும். நான் எப்பொழுதுமே பந்தப்பட்டவன் அல்ல அப்படின்னு புரியுது. அப்போ நாலாவது க்வெஸ்சன் என்ன? நாலாவது க்வெஸ்சன் என்ன கேட்கறான் அப்படின்னா, கோ நாம பந்தா, பந்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் போது, அனாத்மனி ஆத்ம புத்தி அல்லது அதஸ்மின் தத் புத்தி, இந்த ஷரீரம் அனாத்மா, அது நான் என்று கருதுவதுதான் அல்லது நான் என்று தவறாக கருதுவதுதான் பந்தம் என்று பார்த்தோம். கரெக்டா? அது அதே மாதிரி எங்கேந்து எப்படி வந்தது இது, கதமேஷ ஆகத்தக, எப்படி ஏற்பட்டது இது, இது வரத்துக்கு என்ன காரணம், நான் போய் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு சம்பாதிச்சேனா அப்படிலாம் நமக்கு யோசிக்க தோணித்துன்னா, அது அதே ஆச்சாரியல் சொல்றார், இந்த பந்தம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துடைய பவரை தான் அல்லது அந்த அஜ்ஞானத்துடைய லட்சணத்தை தான் இங்க சொல்ல போறார். அஜ்ஞானம் எப்படி இருக்கு, அந்த அஜ்ஞானத்துடைய விளைவு என்ன, எப்படி எனக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கறத சொல்ல போறோம். சரியா? அப்போ பாண்டேஜுக்கு, பந்தத்துக்கு எது காரணம்னா இக்னரன்ஸ் தான் காரணம். அந்த 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 இது எப்படி இருக்குன்னாக்க, எந்த அளவுக்குனாக்க, இப்போ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கச்சேரி சீசன் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த கச்சேரி சீசன்ல எல்லாரும் ஒரு காலத்துல வெறும்னா சங்கீதம், அந்த பாட்டு என்ன, அதோடைய ஆலாபனை என்ன, அதோடைய முடிஞ்சிடும். இப்போ ரீசண்டா என்ன கவனிக்க முடியறதுன்னா, அந்த கச்சேரியில எல்லாருமே வந்து பாட்டு பத்தின இல்ல சங்கீதத்தை பத்தி எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோன்னு நிறைய சொல்றா. கரெக்டா? அதுல என்ன பண்ணிடுறா அப்படின்னா, ஒரு ஸ்லோகம் வேற இருக்கு, இந்த சங்கீதம் தான் மோக்ஷத்துக்கு மோக்ஷத்தை கொடுக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் வருது. மோக்ஷ மார்க்கம்னு அந்த ஸ்லோகம் சொல்றது, அந்த மார்க்கத்தை டோட்டலா இக்னோர் பண்ணிட்டு அப்படியே இந்த சங்கீதத்துல அப்படியே இந்த நாதத்துல இதுலயே இருந்துட்டா அப்படியே மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் வந்துட்டோம்னா என்ன, நாம சங்கீர்த்தனம் எவ்வளவு இடத்துல நடக்கிறது, ஓஹோன்னு இருக்கும். இந்த நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டோம்னா அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நிம்மதி கிடைக்கும். ஆனா அதுவே மோட்சத்தை கொடுத்துருமா அப்படின்னா, நாம சங்கீர்த்தனமே நமக்கு மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்னு பாகவத் கலவு சங்கீர்த்தன கேசவம் கலோ சங்கீர்த்தன கேசவம் சித்தானாம் பாப திரவியோ உபஜீவிதாம் விதிக்ரியா விஹியானாம் கவி கோவிந்த கீர்த்தனம். அப்போ அப்படி எல்லாம் ஸ்லோகம் சொல்லி கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் மட்டுமே பண்ணா போதும், நாஸ்தேவ அப்படி சொல்லி டக்குன்னு அந்த ஸ்லோகம் வந்து ஃபுல்லா ஞாபகம் வரமாட்டேங்கிறது. அப்போ என்ன என்ன எசன்ஸ் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனமே அப்படியே பண்ணிட்டா அப்படியே மோட்சத்தை அடைஞ்சிடலாம், அடைஞ்சிருந்தா ஜீவனம் நாமைவ 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 மம ஜீவனம் கதிஹி அந்யதாம் நாஸ்தி, வேற 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 ஒரு கத்தி கிடையாது கலியுகத்துல. நாம சங்கீர்த்தனம் தான் எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன். கரெக்ட். காம குரோதாதிகள் எல்லாம் துக்கம் துயரம் கஷ்டம் நிறைய இருந்தது வச்சுக்கோங்களேன், நாம சங்கீர்த்தனமே பண்ணிட்டு இருந்தோம்னா தாத்காலிகமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.
ஆனா ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ப்ராப்ளம் இல்லாம போகாது, ப்ராப்ளம் டிசால்வ் ஆகாது. புரியுதா? ப்ராப்ளம், ப்ராப்ளத்தில் இருக்கின்றேன், ப்ராப்ளம் எனக்கு அப்படிங்கிற நோஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். நான் இந்த அனாத்மா, நான் இந்த சரீரம்ங்கிற டோட்டல் விஷயம் கண்டினியூ ஆயிண்டே இருக்கும். ஜென்மா டு ஜென்மா நம்ம இதே இதுல விழுந்துட்டு இருக்க வேண்டிதான். அப்போ இந்த அஜ்ஞானம் தான் பந்தத்துக்கு காரணம்னு புரிஞ்சுடுத்தனா, புரியுறதா? நாம சங்கீர்த்தனமா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், எல்லா விதமான ரிலீஜியஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஞானத்துக்காக நம்ம டோட்டலா அதே விஷயத்தான் பண்ணுவோம், தீவிரமா பண்ணுவோம். ஆனா இதோடைய விஷயம் எங்க முட்டும்னு தெரிஞ்சுண்டு அதை ப்ராப்பரா நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இக்னரன்ஸ் தான் காரணம்னு தெரியாம இருக்கு, தெரிஞ்சு கூட இதுல வந்து பிரவர்த்தி பண்ணறதுக்கான ஆப்ஷன்ஸ் அல்லது சிச்சுவேஷன் இல்லாம இருக்கு. அதனால நம்ம எல்லாம் கிளாஸ் எல்லாம் வந்து எவ்வளவோ கொடுத்து வச்சுவா ஒரு விதத்துல, சரியா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பந்தம் எப்படி ப்ராப்ளமா இருக்கோ அந்த பந்தத்துக்கு ரூட் காஸ் அஜ்ஞானம். அப்போ மோக்ஷத்துக்கு ஒரே வழி ஞானம், ஞானா தேவ மோக்ஷம் அப்படிங்கறத வந்து நம்ம பண்றோம். அததான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அப்போ அந்த அஜ்ஞானம் எப்படி இருக்கா, அந்த அஜ்ஞானம் என்ன பண்றதா, அஜ்ஞானத்துடைய சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, ஏஷா ஆவிருத்த சக்தி தமோமயி சமாவிருணோதி அப்படின்னு மூணாவது, அதாவது ரெண்டாவது வரியில முதல் பார்ட். ஏஷா ஆவிருத்த சக்தி தமோமயி. அப்போ இந்த அஜ்ஞானம் எப்படி இருக்கான், அஜ்ஞானத்துடைய சக்தி தமோமயி. கரெக்ட். அஜ்ஞானத்துடைய நம்ம பார்த்திருக்கோம் எது, மாயா காரண சரீரம் பார்க்கும் போது என்ன, அந்த காரண சரீரத்துல திரிகுணாத்மிகான்னு பார்த்தோம் மாயாவை. அந்த மாயா வந்து திரிகுணாத்மிகால ரஜசு தமசு சத்துவம் அப்படின்னு பார்த்தோம். அதுல தமோ குணத்தினால ஏற்படுறது என்னது அப்படின்னா, ஆவருத்த அல்லது ஆவரண சக்தி. ஆவரண சக்தி எது, ஆவரண சக்தி அப்படின்னா எது மறைக்கிறதோ, எது மறைக்கிறதோ அது ஆவரண சக்தி. அப்போ இந்த அஜ்ஞானத்துடைய தமோ குணத்தினால ஏற்படக்கூடிய இந்த ஆவரண சக்தி என்ன பண்றது அப்படின்னா, நான் யாருங்கிற உண்மைய மறைக்கிறது. அது எப்படி, நன்கு மறைக்கிறது. சம் ஆவிருணோதி, சம் ஆவிருணோதி, நான் யாருன்னு தெரியாத, சான்ஸே இல்லாத அளவுக்கு நான் யாருன்னு தெரியாம இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அந்த அஜ்ஞானத்துடைய ரஜோகுணத்துல என்ன ஏற்படுறது, விக்ஷேப சக்தி ஏற்படுறது. இத நீங்க புதுசா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இப்பதான் காரண சரீரத்துல மாயாவுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், சரியா? அப்ப அந்த விக்ஷேப சக்தி என்ன பண்றது அப்படின்னா, விக்ஷேப சக்தி வந்து தி பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். நான் யாருன்னு தெரியாம நான் இதுதான் நான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றது. கரெக்ட். தி எது மறைக்கிறதோ, எது வேற ஒன்றாக என்ன தோற்றுவிக்கிறதோ, தெரிய வைக்கிறதோ, அப்படி வந்து விக்ஷேப சக்தி. அப்போ இந்த ஆவரண சக்தி தான் இங்க சம் ஆவருணோதி தமோ சக்தி. அஜ்ஞானத்தினால என்ன ஆகுறதுன்னா, முதல்ல நான் யாருன்னு தெரியல, அதுதான் ஆவரணம். எப்படி, என்ன என்ன ஆகிறது அப்படின்னா, அஜ்ஞானஸ்ய ஆவரணம் ரஜ்ஜும் ஆவருணோதி. அஜ்ஞானத்துடைய அல்லது அஜ்ஞானத்திலிருந்து அஜ்ஞானத்துடைய எக்ஸ்பிரஷன் அந்த ஆவரண சக்தி, அங்க கயர் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மறைக்கிறது. கரெக்ட். மறைக்கிறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, அங்க என்ன இருக்குன்னு தெரியாமல் அஜ்ஞானஸ்ய விக்ஷேப சக்தி சர்ப்பம் கல்பயதி. சர்ப்பம் கல்பயதி, அங்க என்ன இருக்குன்னு தெரியாததுனால அங்க ஒருவேளை பாம்பு இருக்கோ அப்படின்னு தவறாக முடிவு பண்றோம். ஆமா, ஏதோ கயறு பாம்பு சொல்லிகிட்டே இருக்கேள், அந்த கயறு பாம்புக்கு எப்படி என்ன, எனக்கு என்ன, என்ன வேணா ஆட்டம், கயறா இருந்தானே பாம்பா இருந்தா, நான் பாட்டுக்கு இப்படி போக போறேன். புரியுதா என்ன சொல்ல வரோம், அஜ்ஞானஸ்ய ஆவரண சக்தி ஆத்மானம் ஆவருணோதி. அஜ்ஞானஸ்ய விக்ஷேப சக்தி அனாத்மனி ஆத்ம புத்தி கல்பயதி. அதே விஷயத்த, அதனால நான் யாருன்னு தெரியாததுனால, நான் யாருன்னு மறைக்கப்பட்டதுனால, நான்
அனாத்மா, நான் இந்த சரீரம்ங்கிற கல்பனை, நான் இந்த சரீரம்ங்கிற தவறான முடிவுக்கு நான் வருகிறேன். அதுதான் இங்க சமாவிருணோதி ஆவிருத்த சக்தி, ஆவிருத்த சக்தினால சமாவிருணோதி அப்படின்னு சொல்லப்படுறது. அது எதுல இருந்து வந்துதான், தமோமயி. எப்படி எப்படியா, எப்படிப்பட்ட ஆத்மாவா, என்ன நான் என்னை பத்தி நான் அறியாமை அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவனா, அகண்டஹா, அந்த ஆத்மா என்னுடைய ஸ்வபாவம், எப்படிப்பட்ட ஸ்வபாவம் எனக்கு தெரியாம இருக்குனாக்க, அகண்டஹா, பிளவுபடாத ஸ்வரூபம். போதஹா, போதஹானா நமக்கு இந்த சாதாரணமா யூஸ் பண்ற போதஹா அந்த போதஹா இல்ல, இங்க போதஹா அப்படின்னா அவேர்னஸ், சைத்தன்ய ஸ்வரூபா. ஸ்வத சித்தகா, தன்னைத்தானே எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஸ்வரூபம். நித்யகா, எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் அத்வயகா, ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, இரண்டற்ற ஸ்வரூபம். அப்புறம் என்னது, சக்தியா, சக்தினா ஸ்வரூபம், இப்படிப்பட்ட ஸ்வரூபமானது. அப்புறம் எப்படி, ஸ்புரந்தகா, ஸ்வயம் ஜோதி, ஸ்வப்பிரகாஷா, அதை ஒளிர்விக்க வேறொன்று பிரமாணம் தேவையில்லை. புரியுதா, அது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர் செய்ய வைக்கிறது, அது ஸ்புரந்தகா, செல்ஃப் எஃபல்ஜெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்னது, அனந்த வைபவம், ஆத்மாவுடைய வைபவம் என்ன, குளோரி என்ன அப்படின்னா அனந்தம். அனந்தம் அப்படின்னா தேச கால வஸ்துக்கு உட்படாதது, இங்க இருக்கு அங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, கரெக்ட், இதுல இருக்கு அதுல இல்ல அப்படி சொல்ல முடியாது. அப்போ எல்லாமாக எல்லாவற்றையும் ஊடி உருவி எல்லாவற்றுக்கும் ஆதார அதிஷ்டானமாக சத்திதானந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம், அப்படிப்பட்ட நான் அஜ்ஞான சக்தி, அஜ்ஞானத்தினால டோட்டலா நான் யாருன்னு தெரியாம இருக்கு. சொல்ற வருது, புரியுறதா, ஆத்ம சைத்தன்யம் எல்லாமாக எல்லாவற்றிலும் இருந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு அப்படிப்பட்ட சைத்தன்ய ஸ்வரூபம், எதனால எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறேனோ, எங்கேயுமே பிளவுபடாத அகண்டமாக அனந்தமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தெரியல. தெரியலன்னா பரவாயில்லையே, அதான் ஒண்ணும் இல்லை அப்படி ஆயிடும். இங்க மறைக்கப்பட்டது ஆவரணம் அப்படின்னு சொல்லும் போது, போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி முழுமையா மறைக்கலை, கரெக்ட், ஃபுல்லா டோட்டல்லா மறைஞ்சிருதுன்னா ஒண்ணுமே தெரியாது. இங்க என்ன அப்படின்னா, பார்ஷியலா நமக்கு இந்த அஜ்ஞானம் பார்ஷியலா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அஜ்ஞானத்துடைய ஞானத்துடைய ரெண்டு அம்சம் இருக்கு. என்னது, சாமானிய ஞானம், விசேஷ ஞானம். எது சாமானிய ஞானம் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நான் இருக்கேனா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் இருக்கேங்கிறதுக்கு அழகான ஒரு வார்த்தை என்னது, ஐ ஆம், கரெக்ட், ஐ ஆம். அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லலாமா அப்படின்னா, சித் சத் அல்லது சத் சித், கரெக்ட். நான் இருக்கேன், இப்ப நான் டெய்லி இங்க வந்து டெய்லி கிளாஸ் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு, நீங்க வந்து இருக்கேல், நீங்க வந்து இருக்கேல், நம்ம எல்லாரும் இருக்கோம், நீங்க இருக்கேல், நீங்க இருக்கேல், நீங்க இருக்கேல் சொன்னா எவ்வளவு நாள் அந்த மாதிரி கிளாஸுக்கு வருவோம், அடுத்த நாளே வரமாட்டோம், சும்மா ஒண்ணுத்தையே சொல்லிட்டு இருக்காரு, அதான் எனக்கு தெரியுமே, கரெக்ட். அப்ப நான் இருக்கேங்கிறதுக்கு எந்த குருவு தேவையில்லை, எந்த சாஸ்திரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அது அபரோக்ஷ ஞானம், கரெக்ட். இதற்கு பேரு சாமானிய ஞானம்னு பேரு. நான்கிற விஷயத்தில் ரெண்ட பார்ட்டா பிரிக்கிறோம், நான்கிற அறிவில் சாமானிய ஞானம், விசேஷ ஞானம். நான் இருக்கேன், சாமானிய ஞானம் எல்லாருக்கும் தெரியும், நான் எப்படி இருக்கேன், கரெக்ட். அப்போ அஜ்ஞானம்னு சொல்லும் போது நான் இருக்கேங்கிற விஷயத்தை எங்கேயுமே மூடப்படலை. அப்போ ஆவரண சக்தி எதை என்ன ஆகிறது அப்படின்னா, ஆவரண சக்தியோடைய பிரபாவம், நான் எப்படி இருக்கேங்கிற விஷயம் தான் தெரியாம இருக்கு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, நீ நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கேன்,
நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கேன், அகம் அனந்தஹா, நான் லிமிட்லெஸ், சர்வ அபரிச்சின்னஹா, அது மட்டும் தெரியல. பிரம்மத்துவம் தெரியல, அபரிச்சின்னத்துவம் தெரியல. அதனால என்ன ஆயிடுறது? ஐ ஆம் த ஜீவா, ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் திஸ் மைண்ட் அப்படின்னு வந்து லிமிட்டேஷனுக்குள்ள நான் என்ன வச்சுக்கிறேன். அப்போ அஜ்ஞானம்னு சொன்னா அதை ரெண்டா பிரிக்கிறோம். இந்த விசேஷ ஜானம் தான் நமக்கு குரு சாஸ்திரத்து மூலியமா கிடைக்கிறது, புரியுறதா? அப்போ ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் சொல்லும் போது நமக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவோம். சேர்த்து சொல்றதுனால நான் இருக்கேன், ஓ நான் இப்படி இருக்கேன், இதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நமக்கு புரிய வருது. அதனால இங்க அஜ்ஞானம்னு சொல்லும் போது எப்படி ஹையர் ஏதோ ஒண்ணு இருக்கு, அது திஸ் திஸ் அப்படிங்கிறது காமன், எது அது அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு கிளாரிட்டி வேண்டியிருக்கு. அங்கதான் நமக்கு சாஸ்திர படிப்பு இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்போ நம்ம டோட்டல் படிப்புல மகா வாக்கியத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்படி இருக்கின்றேன், அகம் கிம் அஸ்தி, அகம் பிரம்ம சைத்தன்யம் அஸ்தி அப்படின்னு இந்த ஸ்வரூபத்தை டோட்டலா நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமா இந்த ஞானா தேவ மோக்ஷம்னு சொல்லப்படுறது, புரியுறது இல்லையா? அப்போ சச்சித் தெரியும் நமக்கு, ஆனந்த ஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம் அது வந்து நமக்கு தெரியாம இருக்கு. அதற்கு என்ன காரணம்னா தமோமயி ஆவருத்த சக்தி, அஜ்ஞானத்தினால தமோ தமசோடைய சக்தி என்னது, ஆவரணம் மறைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி மறைக்கப்பட்டிருக்கா? ராகு அர்க்க பிம்பம் இவ, ராகு கிரஸ்த திவாகரேந்திர சதிருஷா மாயா சமாச்சாதனா, புரியுதா? அப்போ நமக்கு சன்மாத்திர கரணோபசம்ஹரணதோ யோபோ சுஷுப்தஃ புமான், புரியுதா? எல்லா அவஸ்தாலையும் எது சன்மாத்திரா, எது இருக்கின்றதோ, எது சைத்தன்யமாக இருக்கிறதோ, எது எந்த அவஸ்தைக்கும் உட்படாத ஒரு விஷயமாக சுதந்திரமாக இருக்கிறதோ, அப்படி அப்படிப்பட்ட ஸ்வரூபம் எப்படி மறைக்கப்பட்டிருக்கு, எப்படி கிரகணம் ஏற்படுகிறதோ, எப்படி என்ன கிரகணம் அப்படின்னா, ராகு ராகு அர்க்க பிம்பம் இவ, எப்படி பூமியோடைய நிழல் விழுந்து சூரியனே மறைக்கப்படுறதோ, அல்லது சந்திரன் நடுவுல வந்து சூரியனை மறைக்கப்படுறதோ, புரியுறது இல்லையா? எந்தப்பட்ட கிரகணம் வேணா எடுத்துக்கலாம், இருக்கிறது மறைக்கப்படுறது இல்லையா, அது இங்க சொல்லப்படுறது. ஆனா நமக்கு என்ன தெரியும், அந்த ரிங்கு பார்க்கும் போதே, என்ன ரிங் அது, கோல்டன் ரிங்கா, கோல்டன் ரிங் வருமே சோலார் எக்லிப்ஸ், என்ன சூரிய கிரகணம் போது, சோலார் எக்லிப்ஸ் போது அப்படியே வந்து மறையும், மறையறது அப்படியே கொஞ்சம் இருட்டானாலும் நமக்கு ஃபுல்லா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஏதோ ஒண்ணு இருக்கு அது மறைக்கப்படுறது. அதே அந்த எக்ஸாம்பிள் அதுக்கு மட்டும் எடுத்துக்கணும், இதுக்கு மேல கிரகணத்தை டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கும் இந்த ஆத்மாக்கு என்ன சம்பந்தம், ஆக்ஞானத்துக்கு என்ன சம்பந்தம், சாஸ்திரத்து அப்படி ரொம்ப அனாலிசிஸ் பண்ணாம இந்த இந்த கிரகணம் எதற்கு சொல்றதுன்னா, அந்த மறைக்கக்கூடிய தன்மை இருக்கு, அந்த சூரியன் அவ்வளவு பிரகாசமா இருக்கு எல்லாவற்றையும், இன்ஃபேக்ட் இது மறைக்கிறது மறைக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து பிரகாசிக்க வைக்கிறது, அஜ்ஞானத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது சைத்தன்யம், புரியுதா? அதுக்கு மட்டும் இந்த எக்ஸாம்பிளை எடுத்துண்டு, ராகு அர்க்கத்தை எப்படி சூரியனை மறைக்கிறதோ, அப்படி என்னுடைய பிரம்மத்துவம், என்னுடைய பிரம்மஸ்வரூபம் என்ன, அஜ்ஞான ஆவரண சக்தியானது மறைக்கப்பட்டது, மறைக்கிறது எப்படி வா, ஜென்மாந்திரமா டோட்டலா மறந்து போய் ஐ எம் த பரிச்சின்னஹா, ஐ எம் த ஜீவஹா, ஐ எம் த லிமிட்டட் பர்சன், நான் சோ அண்ட் சோ, நான் பிறக்கிறேன் நான் சாகிறேன் அப்படின்னு என்ன, நான் வந்து இந்த உடம்புக்கும் மனசுக்கும் உட்பட்டு அப்படி இருக்கேன் அப்படின்னு அஜ்ஞானத்தோடைய வர்ணனை அல்லது ஆவரண சக்தியோடைய வர்ணனை இங்க சொன்னார். அடுத்தது என்ன, 140, திரோபூதே ஸ்வாத்மன்யஹ, அமலதரதே ஜோவதி புமான் ஆத்மானம் மோஹாத்,
அனாத்மானம் மோஹாத் அஹமிதி ஷரீரம் கலயதி தத காம க்ரோதஹ தத காம க்ரோப காம க்ரோத பிரபதிஹி காம க்ரோக பிரபதிஹி பிரபதி பிரமும் பந்த குணைஹி பந்த குண குணைஹி பரம் விக்ஷேபாக்யாம் ரஜச ஊரு சக்தி யூரு சக்திர் வியதயதி ரஜச ஊரு சக்திர் வியதயதி அப்போ அஜ்ஞான ஆவரண சக்தி நம்ம பார்த்தோம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆவரண சக்தியோட சேர்ந்த கன்சிக்வெண்டா அப்படியே நடக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, இதுல இருந்து இதோடைய சப்சிக்வெண்டா வருது வந்து விக்ஷேப சக்தி. எது விக்ஷேப சக்தின்னா, தவறான ப்ரொஜெக்ஷன், கரெக்ட். அப்போ கயர் மறைக்கப்பட்டது, சரியா? மறைக்கப்பட்ட கயரை எனக்கு கயறுன்னு தெரியாததுனால என்ன ஆகிறது, பாம்பு என்ற தோற்றமானது ஏற்படுறது. அந்த பாம்பு என்ற தோற்றத்தை தான் விக்ஷேப சக்தின்னு சொல்றோம். அது அஜ்ஞானத்துடைய ரஜோகுணத்தினால வருது அப்படின்னு எடுத்து சொல்லி, அப்போ இந்த விக்ஷேப சக்தி எப்படி இருக்குங்கிறத வந்து இங்க அழகா சொல்ல போறார். அப்ப என்ன ஆகிறதா, இங்க திரோபூதி ஸ்வாத்மணி, ஸ்வாத்மணினா ஆத்மணி, என்னுடைய மேலான தன்மை, என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய நேச்சரானது திரோபூதே மறைக்கப்பட்டதுனால, கவர் பண்ணப்பட்டதுனால, அல்லது விசேஷ அம்சம் அகம் ஆனந்த அனந்த ஸ்வரூபகா என்று தெரியாததுனால, அமல தர தேஜோ தத்வதி அப்படின்னு பிரிக்கணுமங்க. அப்போ எப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னோடது, அமல அமலகா, எந்த விதமான மலமற்றது, அல்லது இந்த அஜ்ஞானம் இந்த மாயாலாம் சொல்லப்படுறது இல்ல, அதுக்கெல்லாம் எதற்கும் உட்படாத, அதனால பாதிக்கப்படாம அமல சுத்த சைத்தன்யம் அர்த்தம். தேஜோ தேஜஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், ஸ்வயம் ஜோதிஹி அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபம், அப்படிப்பட்ட விஷயம் மறைக்கப்பட்டதுனால புமான் அப்படின்னா, இந்த பர்சன், இந்த ஆளு, இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அனாத்மானம் அகமிதி கலயதி, அனாத்மானம் அகமிதி ஷரீரம் கலயதி, அதையும் சேர்த்து சொல்றார். என்ன அப்படின்னா, நான் யாருன்னு தெரியாம இருக்கிறதுனால நான் என்ன மிஸ்கன்சீவ் பண்ணிக்கிறேன், என்ன இமேஜின் பண்ணிக்கிறேன், என்ன மிஸ்கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, நான் இந்த ஷரீரம், ஷரீரம்னா ஷரீர திரயத்தை போட்டுக்கணும், கரெக்ட், ஷரீர திரயம், புரியுறது இல்லையா? அப்போ ஷரீரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஷரீரம் மாறுதல் உடையதாக இருக்கிறது, ஆறு விதமான விகாரம் உடையதாக இருக்கிறது. இந்த ஷரீரத்துக்கு பர்த்டே உண்டு, டெத்டே உண்டு, கரெக்ட், ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாமல் போகிறது. இந்த சரீரம் ஜடமாக இருக்கிறது, ஜட வஸ்து, மாறுதல் குஷதாக இருக்கிறது. மொத்த சரீரம் எப்படி இருக்கு, புட்டுகெதர்னு பார்த்தோம், ஸ்தூல சரீரம் எல்லா விதமான அங்கம் அந்த விஷயம் எல்லாமே சேர்க்கையாக இருக்கிறது, சவிகல்பமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இது பௌத்திகம், எல்லாம் செய்ய பஞ்சபூதத்திலேருந்து வந்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆனா உண்மையில என்னது, நான் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, பார்த்தா மாதிரி நான் நித்யஸ்வரூபா, நான் நிர்விகல்பஸ்வரூபா, சைத்தன்ய ஸ்வரூபா, சேத்தனம், சேத்தன வஸ்து நான். அது தெரியாம இருக்கிறதுனால என்ன ஆகிறது, மோஹாத், மோஹாத் அப்படின்னா பிராந்தி, அப்படிதான் இருக்குன்னு சொல்லல, இது அந்த புமான் அவனுடைய பிராந்தி, அவனுடைய மோகம், அவனுடைய கல்பனை, தவறான அறிவு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றார் பாருங்க, கரெக்டா. மோஹாத் அகமிதி ஷரீரம் கலயிதி, அதனால என்ன ஆகிறது அடுத்த ஸ்டேஜ், ததஹா, அப்படி மோகமானது ஏற்பட்ட பிறகு,
என்னது என்ன ஸ்டேஜ் இப்போ ஆக்சுவலி ஸ்டேஜ் த்ரீல இருக்கும். புரியறதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேஜ் ஒன் என்னது அஜ்ஞானம், ஸ்டேஜ் டூ அத்தியாசம். எது அத்தியாசம்? ஆத்மனி அனாத்மனி ஆத்ம புத்தி, ஷரீரம் நான் என்ற தவறான எண்ணம் ஸ்டேஜ் டூ. ஸ்டேஜ் த்ரீ என்னது? ததஹா காமஹா குரோதஹா பிரபிருதி, பிரபிருத்தி பிஹி அப்படி பிரிக்கணும் அங்க. பிரபிருத்தி பிஹி வந்தன குணைஹி, என்ன ஆகிறதா? நான் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க இப்ப சொல்லிடுவேன் நான் வந்து ஆத்ம சைத்தன்யம். ஆனா நான் யாருன்னு தெரியாம இருக்கிறதுனால நான் அனாத்மா இந்த சரீரம்னு முடிவாகிறது தவறாக. அதனால என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த சரீரம் எப்படி இருக்கு? இந்த சரீரம் எப்படி இருக்கு? அனித்தியமாக இருக்கு. இந்த சரீரத்துக்கு ஏகப்பட்ட லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இந்த சரீரம் தாத்காலிகமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரே வேர்டில் சொன்னோம்னா இந்த சரீரம் அபூர்ணா. புரியுதா? அந்த அபூர்ணம் நான் என்று தவறான எண்ணம் நான் கருதுவதனால என்ன ஆகிறது? அது என்னுடைய சுபாவமா என்னுடைய சொரூபமா? அதுவும் கிடையாது. ஆனா நான் இந்த தவறான எண்ணத்துல நான் மாட்டின்னு இருக்கேன். அப்ப போன கிளாஸ் சொன்ன மாதிரி நமக்கு தலைவலி வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அது என்னுடைய நேச்சரா இருந்ததுன்னா, அல்லது துக்க ஸ்வரூபம் துக்கமே என்னுடைய நேச்சரா, அபூர்ணத்துவம் என்னுடைய நேச்சரா இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதோடைய சௌரியமா இருப்போம். அது என்னுடைய இயல்பான ஸ்வரூபம் இல்லாததுனால என்ன ஆகிறது? ஏதாவது ஒண்ணு பண்ணி பூர்ணத்துவத்தை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாமா? நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான நிம்மதி எப்படி எப்படி என்ன பண்ணா கிடைக்கும்? அதனால என்ன ஆகிறது? அகம் அபூர்ணகான தவறா முடிவானதுனால காமஹா காமமானது ஏற்படுறது. அழகா நீங்க ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டுக்கலாம் எழுதும் போது. புரியுறதா? அப்போ என்ன ஆகிறது? கண்டினியூஸா காமத்துல இருக்கேன். எதுக்கு காமம்? எத்தை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்போ இந்த ஆசையை பூர்த்தி பண்ணிட்டா நான் பூர்ணத்தை அடைஞ்சிருவேனா? இது பண்ணினா, இதெல்லாம் பண்ணினா செட்டில் ஆயிடுவேன், அதெல்லாம் பண்ணினா செட்டில் ஆயிடுவேன், அப்படிலாம் பண்ணினா செட்டில் ஆயிடுவேன். இந்த செட்டில் ஆயிடுவேங்கிற விஷயம் என்ன தெரியுமோ? இப்ப நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இந்த செட்டில் ஆயிடுவேங்கிற விஷயம் தெரியாமையே என்னுடைய பூர்ணத்துவத்தை அடையறதுக்கான முயற்சியில கண்டினியூஸா இருக்கேன். இது பண்ணினா அது ஆயிடும். புரியுறதா? ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, எவ்வளவுதான் நம்ம காமம் பண்ணின, காமம் வந்து நமக்கு ஆசை ஏற்பட்டு அதற்கு எவ்வளவுதான் நம்ம கர்மா பண்ணினாலும் கரெக்ட் என்ன ஆகிறது? எண்டா எண்ட என்னது? எண்டு வந்து இன்கம்ப்ளீட் தான். கண்டினியூஸா இந்த அபூர்ணத்துல அபூர்ண விஷயம் நான் கிளைம் பண்ணதுனால அபூர்ணம் அகம் அப்படின்னு கண்டினியூஸா சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் கண்டினியூ ஆயிண்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்? எவ்வளவு பணம் வந்தாலும், எப்படிப்பட்ட குடும்பம் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஜனங்களோட இருந்தாலும், என்ன பொசிஷன் இருந்தாலும், என்னதான் இடத்துல போய் இருந்தாலும், என்ன பண்ணினாலும் அபூர்ணம் கண்டினியூஸ். ஏன்? அனாத்மனி மோகா சரீரம் கலயிதி பிராந்தம் வேஷம் அநேக துர்க விஷமம் பிராப்தம் ந கிஞ்சித் பலம் சோடோ துஸ்ய சோடோ துஸ்ஸஹ சக்திம் வாத பவனஹா கிளேஷோன தப்தம் தபஹா. பத்ருஹரி சொல்றார், நான் எவ்வளவோ பிசினஸ் பண்ணேன், எவ்வளவோ பணத்தை சம்பாதிச்சேன், என்னெல்லாமோ அடைஞ்சேன், என்னெல்லாமோ யாரெல்லாமோ போய் பார்த்தேன், எப்படி இல்லாமோ என்னெல்லாமோ பண்ணினேன், இதெல்லாம் பண்ணினா எனக்கு பூர்ணத்துவம் ஏற்பட்டிருத்தா அப்படின்னா, பிராப்தம் காண வராட்ட கோபி நமயா திருஷ்ணே சகாம பவஹா. என்னதான் பண்ணினாலும் ஒரு 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 அயோட்டா கூட இன்க்ரிமெண்ட் இல்லை, அல்லது ஒரு ஒரு இன்ச்சு கூட அந்த பூர்ணத்துவத்தை நோக்கி போக முடியல, அபூர்ணத்துவம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த காலத்துல அழகா ஒரு உதாரணம் வந்து சொல்றாரு, ஓட்ட முக்கால்னு ஒண்ணு இருக்குமா, ஒரு காயின் ஓட்ட முக்கால்னா சொல்லுவோம், அதுக்கு அந்த அளவுக்கு கூட ஈக்குவல் ஆகல நான் இவ்வளவு பண்ணியும். அப்போ இந்த காமத்தை வந்து வெளியில போய் நம்ம பூர்த்தி பண்ணிட்டு எல்லாத்தையும் அடைஞ்சு அப்படியே பூர்ண பரிபூர்ணம் ஆயிடுவோம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபுல்லா அடைஞ்சிடலாங்கிறது வந்து அந்த மோகத்துடைய என்ன சொல்றது, மோகத்துடைய பை ப்ராடக்ட், மோகத்திலேயே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். புரியுறதா? அதனால
அது கிடையாதப்பா, அப்படி கிடையாது, நீ இந்த மோகத்தை நிவர்த்தி பண்றது தான் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனால என்ன ஆகிறது, இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மத மாத்சரியம் எல்லாம் என்ன பண்றது, என்ன பந்தன குணைகி, என்ன பந்தப்படுத்துகிறது, என்ன பைண்ட் பண்றது, இதெல்லாம் இது பூர்த்தி ஆலேனா எனக்கு நிம்மதி இல்லை. அப்போ பூர்த்தி ஆகாம இருக்கும்போது என்ன ஆகுறது, தடை செய்யப்படுறது டிசைர், அதனால என்ன ஆகுது, குரோதம் வருது, கோபம் வருது, ரெஸ்ட்லெஸ் ஆகுறது மைண்ட், கரெக்ட். ஒரு விஷயம் கடைச்சுருத்து அப்படின்னா அது என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு லோபம் அதிகமாகிறது, கரெக்ட். என்ன எனக்கு இல்லாம ஒன்னுத்தர் கடைச்சிருத்துன்னா அப்படி ஒரு கம்பாரிசன்ல ஒரு அது ஒரு வருது, புரியுதா, எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு மத மாத்சரியம் எல்லாமே கண்டினியூஸா என்ன வந்து பந்தப்படுத்தி ஆட்டி படைக்கிறது. அப்போ இது எல்லாம் பந்தன குணைகி, அந்த பந்தத்துடைய குணம், அந்த பந்தம்னு எதை டிஃபைன் பண்ணோமோ அதோடைய வெளிப்பாடு காம குரோதாதிகள் ரூபமா இருக்கு. விக்ஷேபாக்கியா ஊரு சக்தி ரஜசகா வியதயதி, இந்த விக்ஷேப சக்தி தான், எது விக்ஷேப சக்தி, திரும்பியும் அனாத்மனி ஆத்மா இதி புத்தியா, அல்லது அனாத்மனி மோகா அதம் அகம் இதி ஷரீரம் கலயதி. அதனால அந்த சை எல்லா விதமான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இந்த ரஜசக்தி, இந்த விக்ஷேப சக்தினால எவ்வளோ பவர்ஃபுல்லா வந்து என்னை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்னை வந்து டென்ஷன் ஆக்கி எல்லா விதமான ஐ எம் த டென்ஷன் பர்சன், ஐ எம் த குரோதி, ஐ எம் த காமி, ஐ எம் த சோயின்சோ அப்படின்னு எல்லா விதமான வரையறைக்கு உட்பட்டு எல்லா விதமான கஷ்டம் எனக்கு தான் அப்படின்னு அந்த ஸ்டேட்ல கொண்டு வந்து நிறுத்துறது. அதனால என்ன சொல்றார், பரம், பரம்னா இன்டென்ஸா ஆழமா எல்லா விதமான இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இதுக்கு எல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு தேடுற அளவுக்கு இதுக்கு சொல்யூஷனே இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணினா எனக்கு கஷ்டம் தீரும் அப்படின்னு ஆழமா போகிற அளவுக்கு ஆயிடுத்து. ஆனா என்ன புரிஞ்சுக்க சொல்றோம் இங்க, என்ன ஆச்சாரல் என்ன கெஞ்சி கேட்கிறார் அப்படின்னா, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னது, ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் த பிரம்ம சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு இந்த ஞானத்தினால மட்டுமே இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் உனக்கு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். ஃபர்தரா என்னது, 141, மகாமோஹ்ரஹ அபிநயம் தத்குணதயா அபாரே சம்சாரே விஷயஹ விஷபூரே ஜலநிதௌ நிமஜ்ஜயோன்மஜ்ஜாயம் ப்ரமதி குமதி குதி சதகதி குத்சிதகதி. வெரி குட். அப்போ நமக்கு எல்லாம் வந்து நீங்க யாரு அப்படின்னு யாராவது கேட்டா அப்படின்னா ஒரு விதமான ஹாப்பினஸ் வரும். நம்மளை யாருன்னு கேட்கிறப்ப இதுதான் சான்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், கிடுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். See, I was taken birth, I was given birth in 1955 and அதுலேருந்து நான் வந்து சின்ன வயசுல ஐ வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஆரம்பிச்சார்னா டைம் இருக்கான்னு கேட்டவர் வந்து ஒரு 2 hours போயிடும், கரெக்ட். இது என்னது, ஆட்டோ பயோகிராஃபி இல்லையா. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, பயோகிராஃபின்னு ஒன்று இருக்கு, அதாவது இவர் வந்து பெரியவர் தான், இவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு சொல்றது. அது மாதிரி இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, விவேக சூடாமணி சம்சாரத்துடைய பயோகிராஃபியை கொடுக்கறது. என்னது, என்ன சம்சாரி, எது சம்சாரம், எவன் சம்சாரினா குமதிஹி அப்படின்னா, இப்படி போன ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி எவன் எந்த விதமான விசாரம் பண்ணாமல், கரெக்ட், எந்த விதமான
எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணாம அன்இன்டெலிஜென்ட்டா அவிவேகியா இருக்கானோ, கரெக்ட், காம குரோதாதிகளுக்கு உட்பட்டு வெளியில போய் எல்லா விஷயத்தையும் பூர்ணத்துவத்தை தன்னுடைய நேச்சரை வந்து வெளியில எவன் தேடின் இருக்கானோ அவன் குமதிகி. உபனிஷத் என்ன சொல்றது, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணஹா நிர்வேதமாயா. கொஞ்சம் அனுபவத்துல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளி உலகம் என்ன டிஸ்கவர் பண்ண முடியும், இது எனக்கு பூர்ண சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிட்டா சரியாயிடும், அதெல்லாம் பண்ணிட்டா சரியா, அததான் இங்க அவிவேகி அன்இன்டெலிஜென்ட் குமதிகின்னு டேர்ம் பண்ற. புரியுறதா? அப்படி அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கானா, எப்படி டிஃபைன் பண்றார் அந்த அந்த மூடகாவ அந்த குமதிகைய எப்படின்னா, மகாமோக கிராக கிரசன கலிதா ஆத்ம அவகம அவகமனஹா, ஆத்ம அவகமனஹா அப்படிங்கிறார். கரெக்டா பிரிச்சோமா, ஆத்ம அவகமனஹா அப்படின்னு புரியுறது. இது வந்து எல்லாமே ஒரே ஒரு வேர்டு. இது எப்படி பிரிக்கணும், மகாமோக. எது மகாமோகம் அப்படின்னா அஜ்ஞானத்தை குறிக்கிறது, செல்ஃப் இக்னரன்ஸ் வந்து மகாமோகமா. கிராகனா அலிகேட்டர், என்ன அலிகேட்டர், அலிகேட்டர் அங்க சொல்லுவா, நம்ம இதுல வந்து குரோக்கோடைல், குரோக்கோடைலுக்கு என்ன தமிழ்ல, முதலை, கரெக்டா. அந்த முதல வந்து கிரசன, முதல வந்து எப்படி ஆன்னு எவ்வளாம் பெரிய ஜீவன் வந்தாலும் முழுகிடுமோ, அப்படி இந்த குமுத்திகி அல்லது இந்த சம்சாரி இந்த அவிவேகி தான் யாருன்னு விசாரம் பண்ணாம எங்க எங்க சந்தோஷம் இருக்கு, உண்மையாவே எங்க இதை தேடின் இருக்கேன்னா தெரியாம எப்படி இருக்கானா, ஆத்ம ஞானத்துடைய அஜானத்துல எப்படி அந்த குரோக்கடையில் அபக்குன்னு எல்லாத்தையும் முழுகி இருக்குமோ, இந்த அஜானத்துல முழுகி இருக்கானா, இந்த அஜான மோகத்துல உள்ள அப்படியே உள்ள இருக்கானா. புரியுறதா, உள்ள இருக்கிறதுன்னு சொல்றத விட கலிதஹா, கலிதஹானா தொலைஞ்சு போறது, காணாம போறது. எப்படி வந்து முதல்ல முழுங்கி அது காணாம போயிடுறதோ, அது மாதிரி ஆத்ம ஞான, ஆத்ம ஞானம் இல்லாம அஜானத்துல தன்னையே மறந்து தொலைத்து இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் இங்க கவிநயமா சொல்றது. புரியுறதா? அதனால இங்க என்ன அப்படின்னா, இப்போ குமத்திகின்னா என்ன டிஃபைன் பண்றோம், சம்சாரி ஆத்ம அஜானி. அதனால என்ன ஆகிறது, தியஹா நானாவஸ்தாம், தியஹா நானாவஸ்தாம் ஸ்வயம் அபிநயிதி. தியஹன நானாவஸ்தாங்கிறது என்ன பார்க்கலாம், ஸ்வயம் அபிநய இதி. அப்போ ஆத்ம அஜானம் இருப்பதனால என்ன ஆகிறது அப்படின்னா, தன்னையே தன்னை அபிநய இதி, எப்படி சொல்றது, இத சமபிதா அபிநய இதி, டேக்கன் டு ஹிம்செல்ஃப், அல்லது இந்த உடம்பு நான் தான் என்று எடுத்துக்கொள்கிறான், புரிந்து கொள்கிறான். புரியுறதா? ஓகே, அதனால என்ன ஆகிறது அப்படின்னா, தியஹா நானாவஸ்தா, எப்ப நான் இந்த உடம்பு மனசுன்னு நான் என்று முடிவு பண்ணிட்டேனோ, தியஹா அப்படின்னா மொத்த சூக்ஷ்ம சரீரத்தை அல்லது மனசை குறிக்கிறது, அந்த மனசுடைய வேரியஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா, காம குரோத லோப மோக மத மாத்சரியம், நான் குரோதம் நான் லோபம், நான் வந்து சோன்சோ, நான் குரோதி நான் லோபி, இப்படி சொல்றோம் இல்லையா, அப்படி எல்லா விதமான எமோஷனல் ஸ்டேட்டு மனசுக்கு என்னெல்லாம் போகிறதோ, என்னெல்லாம் கஷ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதோ, என்னெல்லாம் சுகதுக்கம் ஏற்படுறதோ, என்னெல்லாம் நஷ்ட கஷ்டம்லாம் ஏற்படுறதோ, இது எல்லாம் யாருக்குன்னு ஆயிடுறது, எனக்குன்னு ஆயிடுறது. எதனால, ஆத்ம ஞான அவகம கலிதா ஸ்வயம் அபிநய இதி, தியா ஸ்வயம் அபிநய இதி, எல்லா மனசெல்லாம் மனசுடைய ஸ்டேட்டு, சரீரத்துடைய கஷ்டம் எல்லாம் என்னுடைய கஷ்டம். அப்ப அந்த ஹீரோ படத்துல பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா என்ன ஆகும், அவனுக்கு இந்த கஷ்டம் வந்துருதுன்னா நம்ம கண்ணில் நம்ம கண்ணில் அப்படியே தண்ணி வரும். அது என்ன படம் கூட ஞாபகம் இல்லை, அந்த படத்துக்கெல்லாம் கர்ச்சி ஃபெட்டுன்னு போவா, சிவாஜி கணேசன் படத்துக்கு இல்ல,
எடுத்து போய் அப்படியே என்ன சூப்பர் படம் எப்படின்னு நினைச்சிருக்காரு. அழுதுண்டே வேற பார்ப்போம். அப்படி மாதிரி எப்படி அந்த சித்திரத்துல இருக்கக்கூடிய பாத்திரத்தை நான் என்று நினைத்துண்டு எனக்கு தான் அந்த கஷ்டம் வந்த மாதிரி நான் அழறேனோ, அதே மாதிரி இன்னும் க்ளோஸா எனக்குள்ள இருக்கிற அந்த மனசு சூக்ஷ்ம சரீரத்தை நான் என்று எடுத்ததுனால தியகா எல்லா விதமான அவஸ்தை நான் படுகின்றேன். ஏன் அப்படின்னா தத்குணத்தையா, ரொம்ப முக்கியமான வார்த்தை தத்குணத்தையா, நான் என்னை மறந்து நான் இந்த உடம்பு மனசன் என்று கருதி அந்த உடம்பு மனசுடைய சுபாவம் அதோடைய குணங்கள் அதோடைய எல்லா விதமான விகாரம் என்னுடைய விகாரம். குணத்தையா அப்படின்னா ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். மனசு புத்தி என்று என்னை நானே அடையாளம் கொள்கிறேன். என்னுடைய அடையாளம் என்னன்னு இருக்கு, மனசு உடம்புன்னு இருக்கு. தத் குணத்தையா அது எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இப்போ கேரளா சைடு எல்லாம் போனேன்னா ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடித்து, என்ன ரன்னிங் ரேஸ் ஓடித்து, கோவிலுக்கு எது பிரதானமான யானைங்கிறது ரன்னிங் ரேஸ்ல டிசைட் பண்றான். இந்த யானை என்ன தெரியுமா பண்ணும், அதுக்கு அப்படியே நதிக்கரையில வந்து அந்த யானையை நன்னா நன்னா குளிப்பாட்டி இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த யானை என்ன பண்ணும், எல்லாம் நன்னா பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வந்தோடனே என்ன பண்ணும் அப்படின்னு எல்லா இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் தன்னை போட்டுக்கும். புரியுதா? அது மாதிரி என்ன மனசு புத்தி எல்லாம் அதாவது அதோடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கு, அதோடைய குணாதிசயங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே என் தலையில மண்ணை வாரி போடுறது சொல்லுவோம்ல, அது மாதிரி நான் இந்த மனசு உடம்புன்னு தத்தளிச்சுண்டு தவிச்சுட்டு இருக்கேன். ஆனா நான் யாரு, நமே துவேஷ ராகௌ நமே லோப மோஹௌ மதோ நைவ மே நைவ மாத்சல்ய பாவ சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். இந்த மனசுல ஏற்படக்கூடிய காம குரோத லோப மோக மதாதிகள் இந்த விஷயம் எல்லாம் மனசுல ஏற்படக்கூடிய விகாரங்கள். நான் எப்படிப்பட்டவன், நான் சிதானந்த ஸ்வரூபா, நான் அந்த ஆத்மஸ்வரூபா. அதனால என்ன ஆகிறது அப்படி, நான் தத் குணத்தையா மனசு உடம்புன்னு நான் என்ன தவறாக புரிஞ்சிருந்ததுனால அபாரே சம்சாரா ஜலநிதோ. அபாரே அபாரேன்னா என்ன அர்த்தம், ஜலநிதோட சேர்த்துக்கணும் அதை. எது அப்படின்னா கரையே இல்லாம ஒரு நதிக்கு முடிவே இல்லைன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி என்னதா அது அப்படின்னா சம்சாரா. சம்சாரம் எப்படி இருக்கு, முடிவே இல்லாம ஜென்மா டு ஜென்மா என்ன இந்த சம்சார சமுத்திரத்துல முழுகி இருக்கேன். யாரு, இந்த குமதி, குமத்தின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த குமதி இந்த சம்சார சமுத்திரத்துல முழுகி போய் என்ன நிமஜ்ஜன்னு போட்டிருக்கு பாருங்க, டோட்டலா முழுகி போய் என்ன விஷய விஷே புரே, விஷய விஷே புரே. புரே அப்படின்னா முழுமையா, என்ன ஆகுறதா விஷய விஷ விஷய விஷம், விஷயம் வந்து விஷமாக இருக்கான். என்னது சம்சாரத்துல முழுகினதுனால, நான் இந்த மனசு உடம்புன்னு முழுகினதுனால எனக்கு இது பண்ணா வேணும் அது வேணும் இது வேணும்னு அந்த அபூர்ணத்துவத்தினால எது பண்ணா பூர்ணம் கிடைக்கும்னு சொல்லி இந்த எது விஷமா எது விஷயமா எது வந்து என்னுடைய புலனுக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறதோ, எது எனக்கு எல்லாமே பிளஷரை கொடுக்கறதோ, ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். புரியுதா? அப்போ அந்த விஷயம் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த விஷமான அந்த விஷயங்கள் நோக்கி நான் திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கேன், காம குரோதாதிகளை பூர்த்தி பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அது எதனால, சம்சாரத்தினால. ஏஹி சம்ஸ்பர்ஷதா போகாஹா துக்க யோனகை ஏவதா ஆத்யவந்த கௌந்தே நதேஷு ரமதே உதா. யாரு ஞானியா, ஞானி எப்படிப்பட்டவனா என்ன இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதற்கு பின்னாடி போகாமல் இருக்கக்கூடியவன் ஞானி. புரியுறதா? ஆனா அஜ்ஞானி எப்படிப்பட்டவன், இதுல சந்தோஷம், இந்த இந்த விஷயம் பண்ணா இந்த இந்த காட்சியை பார்த்தா சந்தோஷம், இந்த விஷயத்த சாப்பிட்டா சந்தோஷம், அது கிடைச்சா எனக்கு பூர்த்தி, இது கிடைச்சா பூர்த்தின்னு வெளியில டோட்டலா சந்தோஷத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறவன், அதுக்கு பேரு நிமஜ்ஜ அப்படின்னு பேரு. நிமஜ்ஜம்னா சம்சாரத்துல முழுகி இந்த உலக விஷயத்துல ஈடுபட்டு அனாத்மால எனக்கு பூர்ணத்துவம் கிடைக்குமா அப்படின்னு என்ன பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், அது வந்து நிமஜ்ஜ. அதுக்கப்புறம் என்னது, ஒரேடியா முழுகினா பரவாயில்ல, உண்மஜ்ஜ. நீங்க யாராவது சப்போஸ் தெரியாம என்ன யாருக்கும் ஆக வேண்டாம், யாராவது சப்போஸ் விழுந்துட்டான்னா, எதுல நதியில எங்கேயாவது விழுந்துட்டான்னா, ஸ்விம்மிங் பூல்ல எங்கேயாவது விழுந்துட்டான்னா என்ன பண்ணுவான், நீச்சல் தெரியலன்னா
ஃபஸ்ட்டு ஒரு தடவை முழுகி திரும்பி மேலே வருவான், திரும்பி முழுகி திரும்பி மேலே வருவான். அதை தான் இங்கே நிமஜ்ஜ உண்மஜ்ஜ அப்படிங்கிற சம்சாரத்தில் ஒரேடியாக முழுகி போயிட்டா பரவாயில்ல, என்ன ஆகிறது, ஒரு நாள் வந்து நார்மலாக இருக்கும், ஒரு நாள் வந்து அப்படியே கவலையாக இருக்கும், ஒரு நாள் திரும்பி கஷ்டமாக இருக்கும், ஒரு நாள் திரும்பி அப்படி இருக்கும். அதே மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி மரணம் புனரபி ஜனனம், இதே சைக்கிள் வந்து கண்டினியூ ஆயிண்டே இருக்கும். என்ன, ஆஸ் லாங் ஆஸ் நான் இந்த உடம்புங்கிற தவறான அறிவு இருக்கிற மட்டும். அதை எப்படி சொல்றாருன்னா, பிரமதிஹி பிரமதிஹி உத்சித் உத்சித் பிரமதிஹி உத்சித் கதிஹி. அப்போ இந்த இந்த சம்சாரி என்ன பண்றானா, பிரமதிஹி பிரமதிஹின்னா என்ன அர்த்தம், வாண்டரிங் அர்த்தம். எங்க வாண்டரிங், இந்த ஜென்மாலேயே என்ன பண்ணினா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரத்துக்குள்ள வராம எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்கா. சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, நாம சங்கீர்த்தனம் என்ன, அதுக்கு என்ன, இதுக்கு என்னன்னு எல்லா விதமான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில ஆக்சுவலா என்ன தேடிட்டு இருக்கிறது, மோட்சத்தை தேடிட்டு இருக்கா. புரியுறதா, அது இந்த ஜென்மால. பிரம்மதிஹின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்னது அப்படின்னா, இங்க மட்டும் இல்ல ஜென்மா டு ஜென்மா ஜென்மா டு ஜென்மா இந்த மொத்த பிரகிருதி சைக்கிள்லயே வந்து சுத்தின்னு இருக்கான். அதனால இந்த உத்சித் கதி அப்படின்னா என்ன, நாட் இன் ஆர்டர், ஒரு 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 யூனிஃபார்மா இல்லாம ஹாப்பசடா அங்க இங்க அங்க இங்க அங்க இங்கன்னு போய் அப்படியே என்ன பண்ணறதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு அழகான கவி நயத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ எப்படி வந்து இந்த அஜ்ஞானி அல்லது அஜ்ஞானி அஜ்ஞானி அஜ்ஞானிக்கு ஏற்படக்கூடிய அந்த சம்சாரத்தை வர்ணனை பண்றது மூலியமா என்ன ஆகிறது அப்படின்னா, அது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும்போது இதோடைய சம்பந்தம் ஏற்படுறது. சம்பந்தம் ஏற்பட்டு ஓகே என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் இதுதான் மூல காரணம், அந்த ஞானத்துக்கு அடையறதுக்கான எல்லா முயற்சியும் நான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி இங்க வந்து எது பந்தம்னு டிஸ்கிரைப் பண்ணி எது இந்த பந்தத்துடைய கோ நாம பந்தகா சொன்னார் இல்லையா, அந்த பந்தம் கதமேஷ ஆகத்தகா அப்படின்னா அஜ்ஞானத்தினால வந்தது, அந்த அஜ்ஞானத்துடைய விளைவு தான் இந்த காம குரோதாதிகள். அதனால நம்ம உலகம் முழுக்க சுத்தின் இருக்கோம், அது வேணும் இது வேணும்னு தேடின்னு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஞானம்தான் அப்படின்னு இந்த சம்சார விஷயத்தை ஃபர்தரா கண்டினியூ பண்ணி இன்னொரு நாலு ஸ்லோகத்துல இதை முடிக்க போறார். இதை வந்து ஃபர்தரா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.